அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நானும் உங்களோட வீக்மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இந்த ஜியோ பாலிடிக்ஸில் ரெண்டு சந்தேகமே வேண்டாம். ஒன்று இஸ்ரேல் காசானுடைய இஷ்யூ, இன்னொன்று வந்து ரஷ்யா உக்ரைனுடைய பிரச்சனை. ரெண்டாக பிரிக்கும் போது ரஷ்யா உக்ரைனோட பிரச்சனையில் வெஸ்டர்ன் நாடுகளுடைய கனவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைகிறதோ அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் ஒன்று வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்றது கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துடலாம். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலை கொஞ்சம் கொஞ்சமாக திணற அடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் அமாஸ் தரப்பில். அது இல்லாமல் அமாஸ் தரப்பில் மேலும் ஒரு சில வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க தரப்பில் கொஞ்சம் ஹை அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கு அதை பற்றி நம்ம முந்தைய வீடியோ பதிவு கூட பார்த்தல. அதை தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாகவும் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப ஒரு ஹை டென்ஷனாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளே போயிட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இதில் மொதல் சம்பவமே என்ன அப்படின்னா இந்த வந்துடுறன்ற மாதிரி தான். கங்கனா ரனாவத் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகம் இருக்கலையே, அங்கே போயிட்டு நேரில் பார்த்துட்டு முழுமையான ஆதரவு முடிஞ்சால் நானே போய் களத்தில் இறங்கி சும்மா படத்தில் வில்லெல்லாம் அடித்து சும்மா எதிரிகளை தும்சம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி தும்சம் பண்ணுற அளவுக்கான ஒரு ஆதரவு. இதை பெரிய ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போட்டாங்க. சரி, நம்ம சைடில் கொஞ்சம் ஓட்டலாம் நல்லா இருக்காதுல்ல. என்ன அப்படின்னா இவங்களையும் மதிச்சு ஏதோ படத்துலலாம் அந்த வில்லெல்லாம் அடித்தோடனே அப்படியே எங்கள் அப்பா பெரிய வீராங்கனை போல அப்படின்னு நினச்சி நேரில் கூப்பிட்டு இந்தாம்மா இந்த வில்லு கொஞ்சம் அந்த ராவணன் பொம்மை கொஞ்சம் அடிமா அப்படின்ற அளவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பதிவுகளை பாருங்கள். அடித்து காலையிலே வருது, ஒரு டைம் ரெண்டு டைமில் ஒரு மூணு தடவை கொடுத்துருக்காங்க. படத்தில் எத்தனை ப்ராக்டிஸ் எடுத்திருப்பீங்க, எத்தனை டைம் வில்லு அடிச்சிருப்பீங்க, சும்மா அட்லீஸ்ட் ஒரு அவ்வளோ தொலைவு அடிக்க முடியல, அதுக்கே முடியலையே, இங்கேருந்து அங்கே போய் ஆதரவு வேறு கொடுத்து பெரிய அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் அளவுக்கு என்ன சொல்கிறது பாருங்கள். இதை நான் திடீர்னு முதல்ல சொல்லணும்னு ஒரு ஆசையாக இருந்தது ஒன்று. ஏன் அப்படின்னா ஒரே ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ நம்மளும் லைட்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாமேன்ற மாதிரி தான். நடிகர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிஜ லைஃபுக்கும் ரீல் லைஃபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு அம்பை கூட அடிக்க முடியல, காலடியில் கிடக்கு. சும்மா சின்ன பசங்கிட்ட கொடுத்தா கூட அடித்தானா அட்லீஸ்ட் ஒரு அவ்வளோத்தளவு கூட போய் விடுங்க. அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஆதகமாக இருந்தது. இப்போ நம்ம கள நிலவரத்துக்கு நேரில் போயிடலாம். குறிப்பாக நம்ம இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் அசரை விட்டுட்டாங்க, அதாவது அமாஸ் தரப்பு வந்து கொஞ்சம் கதிகலங்க வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும். நம்ம வரைபடத்தோடு கம்பேர் பண்ணிடலாம். வரைபடத்தில் முதல் தடவை பார்க்குறவங்களுக்கு ஒன்ஸ் நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றுன்னு போட்டிருக்கிறல்ல, ஒன்றுன்றது என்னென்னா லெபனான் பகுதியை குறிக்கிறது. நான் ஏரோமார்க் மாதிரி போட்டல, மஞ்சள் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா வந்து இஸ்ரேல் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய பச்சை கலர் இருக்குல்ல, அந்த பச்சை கலர் எல்லாமே வந்து இஸ்ரேல் லெபனான் பகுதிக்குள்ளார தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த செவப்பு கலர் இருக்குல்ல, செவப்பு கலர் வந்து கன் ஃபைட் வந்து ஸ்பாட்டில் அவங்களுக்கு ஆப்போசிட் தரப்புலேயே வந்து நடந்துருக்கிறது. இதுலேயே ரெண்டு சிம்பிள் இருக்குது. அந்த அப்படியே அந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அந்த சிம்பிள் என்னென்னா இருக்கின்ற நிலைகள் மீதே அந்த சர்வ சர்னு ஒரு மாதிரி ராக்கெட் மாதிரி போவோம் இல்லையா, அந்த மாதிரியான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தோன்னா மூணு ஸ்பேனர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஏர் ஸ்ட்ரைக், அதாவது விமானத்தின் மூலமாக சென்று தாக்குதல் நடத்துவது, அப்படி ஹெலிகாப்டர் மூலமாக சென்று தாக்குதல் நடத்துவது, இதுதான் அதுக்குள்ள வித்தியாசங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் குறிப்பாக வந்து லெபனான் பார்டரில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டிருக்கிறது. பெரிய அளவுக்கான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருதரப்புலையுமே நடந்து கொண்டிருக்கிறது. இழப்புகள் என்பது இருதரப்புலேயும் தான் இருக்கிறது, ஆனால் இதுவரை இஸ்ரேல் தரப்பில் ஒத்துக்கல. ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீரர்கள் வந்து லெபனான் தரப்பில் இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ காசாவை விட மிக ஒரு முக்கியமான பகுதியாக லெபனானில் இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கப்படுது. இரண்டாவது நிலைகள் என்ன அப்படின்னா, அதான் நான் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட திணற அடிச்சிருக்காங்க. எத்தனை தாக்குதல் பாருங்கள், நேற்று அமாஸ் தரப்பில் இருந்து நடத்திய தாக்குதல், நேற்று மாலை மட்டுமே நடந்த தாக்குதலுங்க, கவுண்ட்டு பண்ண முடியாத ஒரு தாக்குதல். டெல்லவியூ பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறது. அப்படியே அந்த மேலே வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இவங்க, ஏன்னா இவங்க நடத்திய தாக்குதல். அது இல்லாமல் காசா பகுதி கிட்டத்தட்ட கால்வாசிக்கு மேலே அழிச்சிட்டோம்னு நினச்சிருந்தாலும் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே இவங்களால் இஸ்ரேல் தரப்பில் கண்டுபிடிக்கவே முடியல. பெரிய தாக்குதல் நேற்று வந்து கிட்டத்தட்ட நிலை குலைஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா நிறைய இடத்துல கீழே விழுந்து வெடித்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு பகுதி நேற்று நம்ம இதுவரை பார்த்த தாக்குதல்லே வந்து இதுவரை நடத்திய தாக்குதலில் இரண்டு வித்தியாசங்கள். அமாஸ் தரப்புலையும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க, அதே சமயத்தில் இவங்க தரப்புலையும் முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் இழப்புகள் ஏதாவது இருக்கிறதா என்றால் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைப்பா நாங்கள் எல்லாமே வந்து ஐரன் டோம் மூலிமா சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிமா சொல்லியிருக்காங்க. முழுமையான இழப்புகள் கிடைக்கவில்லை. ஸோ அஸ்கலன் பகுதியில் தாடங்கி மேலே வரைக்கும் நடந்த ஒரு தாக்குதல் அனைத்தும் அமாஸ் தரப்பு நடத்திய தாக்குதல், ஆனால் தான் கொஞ்சம் லைட் பச்சை கலராக இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள் மூணுன்னு போட்டிருக்கேன் பார்த்தியா, இந்த மூணுன்னு போட்டிருக்கிறதா வந்து காசாக்குள்ளே நடந்த தாக்குதல். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இத்தனை நாள் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடலாம், 3A கிட்ட வந்துடலாம், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். அந்த ஜிகிம் பகுதியில் கிட்டத்தட்ட இன்னுமே அமாஸோட கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னல, உள்ளே நுழைஞ்சிட்டாங்க.
கன் ஃபைட் நடந்துகிட்ருக்கு. நேற்று தான் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இதுதான் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நேற்று தான் கிட்டத்தட்ட ஜிகிம் பகுதிக்குள்ளே அந்த பார்டர் பக்கத்தில் போயிருக்கிறது இஸ்ரேலினுடைய இராணுவம். இத்தனை நாள் வரைக்கும் கதைகளே விட்டுருந்தாங்க, எல்லா சேனலும் அதே சொன்னாங்க, இதாக உள்ளே போகிறாங்க உள்ளே போகிறாங்கன்னு. இது வரைக்கும் நுழையில் இப்போ தான் அந்த பார்டர் பகுதியில் ஜிகிம் பகுதியில் இருக்கிறது. அப்படியே இந்த நகல் ஓஇசட்ன்னு இருக்குது பார்த்தியா, ப்ளூ கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, அந்த இடத்துலையும் அந்த பார்டரில் பாருங்கள் ஒரு கிளாஸஸ் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு. அதுக்கு கீழே பாருங்கள் கிஷூஃபிம் அப்படின்ற ஒரு பகுதியிலும் பாருங்கள் மூணு இடத்துல சண்டை நடந்திருக்கிறது. நேற்று நடத்திய இரவு தாக்குதலில் கான் யூனிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, இங்கே காசாவுண்ட் போட்டிருக்கல இங்கே ஒரு மருத்துவமனை தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. கரண்ட்டு இல்லை, மெடிசன் இல்லாமல் பெரிய அளவுக்கு தாக்குதல் இழுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காசாக்குள்ளே நடந்த தாக்குதலை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதுவரை இஸ்ரேல் நடத்தி, நான் டெய்லி இந்த டைலாக் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இதுவரை நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தாக்குதல் அமாஸ் தரப்பில் 704 பேர் வந்து இழந்திருப்பதாக சொல்கிறப்படுறாங்க. இதுவரை நடந்த இழப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம், 704 அப்படின்னு காசா தரப்பில் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் அதுக்கான உறுதிப்படுத்திய தகவல் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிடைத்து விடும். ஃபைனலாக இறப்புகள் ஃபைனலாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். 4 பாலஸ்தீன பகுதிக்குள்ளார அதே சண்டை, அதே கிளாஸஸ், அதே பெரிய அளவுக்கான யுத்தம். கைதுகள் பாருங்கள், நேற்றை விட இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகமாகவே கைது பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கான சண்டைகள் நடந்திருக்கிறது. பெரும்பாலும் கைது தான் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் தரப்பிலிருந்து. அந்த கைதுக்கான சிம்பிள் தான் அதிகமாக இருக்கிறது. ஃபைனலாக இறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, அது பாலஸ்தீனத்தினுடைய இறப்புகள் 5791, குழந்தைகள் மட்டும் 2360, 18,000 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. அதில் 5364 குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது. அதே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் ப்ளூ கலர் நீல கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கல, 2000 இழப்புகள், 5000 மூன்றுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 250 பக்கம் வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிருக்கானிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 212 அப்புறம் பார்த்தா 250 இருக்கிறது. சரி, மிக முக்கியமான தகவல், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம். அந்த தீர்மானத்தின் மீது ஏற்கனவே பெரிய அளவுக்கான விவாதங்கள் நடத்தப்பட்டிருந்தாலும் ஆண்டோனியோ குஸ்டாஸ் அவர்கள் தனது மனசு விட்டு ஆதங்கத்தை, நீங்கள் ஒரு அதாவது ஒரு வெற்றிடம் இருந்தது, நீங்கள் அவங்க லேண்டை பறிச்சுக்கிட்டீங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை பழிச்சிக்கிட்டீங்க, அவங்க அகதிகளாக வெளியேறாங்க, அதனால தான் அவர்கள் உங்கள் மீது தாக்கல் நடத்தினாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே இஸ்ரேல் தரப்பில் கடுமையான ஒரு கோபம். அதையும் தாண்டி அமெரிக்க தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஏன் குறிப்பாக வீட்டு அதிகாரத்தை வந்து இது தடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தாக்குறது அதாவது இஸ்ரேல் தாக்குறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னாங்கன்னா அமாஸ் தரப்பில் பெரிய அளவுக்கு வளர்ந்தாங்கன்னா நாளைக்கு தீவிரவாதம் வளர்ந்து விடும், அதனால் நாங்கள் இதை வீட்டோவை கொண்டு வந்து இப்போதைக்கு போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்துக்கான வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லிவிட்டது ஐநா தரப்பில் தலையை குமிஞ்சிக்கிட்டாங்க. எங்களால் முடியல, மன்னிச்சிருங்க, இந்த போர் இப்போதைக்கு நிறுத்த முடியாது, அதனால் அப்படின்ற அளவுக்கு மன்னிச்சு கேட்டாங்க. இப்போ இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓஹோ நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களுக்கு எதிராக பேசுவீங்க, இனிமேட்டு எந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலிருந்து இங்கே ஏதாவது வந்து பார்க்குறேன், பாதிக்கப்பட்ட வதி பகையில் பார்க்குறேன்னு ஏதாவது எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து காலடியே வைக்காதீங்க, உங்களுக்கு விசாவே கேன்சல், கம்ப்ளீட்டாக யாரையும் கண் சண்முகம் இழுத்து கேட்டை மூடுன்ட்டாங்க, யாருமே வந்துடாதீங்கன்ற அளவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆண்டோனியோ குஸ்டாஸை வந்து பதவி விலக வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அதை தாண்டி அமெரிக்கா ஏன் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னா, மீண்டும் ஆண்டனி பிளிங்கன் அவர்களும் சரி மற்றவங்களும் சரி பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படின்னா, இங்கே பாருங்கள் எங்கள் நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறீங்க, 23 பேர் பார்க்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பின்புலமாக ஈரான் இருக்கிறது, அப்புறம் ஈரான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க காணாமல் போயிட்டீங்கன்ற அளவுக்கு மீண்டும் ஒரு மிரட்டல்களை விடுத்திருக்கிறார்கள். இதற்காக ஈரான் பயப்படுகிறதா என்றால் ஈரானும் தைரியமாக தான் இருக்கிறது, அந்த ஒரு காலம் எப்பொழுது நெருங்கி கொண்டு இருக்கும் என்று நாங்களும் காத்து கொண்டு இருக்கிறோம் என்று ஈரானும் சொல்கிறது. சரி, இன்னொரு மிக முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, இந்த டென்ஷனுக்கான காரணம் என்னென்னா, நம்ம காலையிலே அதுக்கான வீடியோ பதிவு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பார்த்துடும், எந்தெந்த நிலைகள் மீது எந்த இடத்துல தாக்குதல் நடத்தினார்கள் அப்படின்ன உடனே அமெரிக்கா தரப்பில் அந்த போர் கப்பல்கள்லாம் இருக்குல்ல எந்தெந்த பகுதியில் எங்கே இருக்குதுன்னு வரைபடத்தில் பார்த்துடலாம். இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வருதுன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒன்றுன்னு போட்டிருக்கல, இந்த ஒன்றுன்னு போட்டுறதில் இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னா அமெரிக்கானுடைய ஜெரால்டு ஃபோர்டு, ஜெரால்டு ஃபோர்டினுடைய போர் கப்பலில் இருக்கக்கூடிய விமானம் பார்த்தோன்னா FA-18 45 யூனிட் இருக்கிறது, EA-18G வந்து 7 யூனிட் இருக்கிறது, E-2D பார்த்தோன்னா 5 யூனிட், C-24 பார்த்தோன்னா 2 யூனிட் இருக்குது. ஸோ மிகப்பெரிய போர் விமானங்களை நிறுத்தி இருக்கிறது. அதற்கு பாதுகாப்பாக இன்னொரு 4 போர்க்கப்பல் இருக்கிறது, அது வந்து யுஎஸ்எஸ் நார்மடின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று தாமஸ் ஆண்டர்ன்னுவாங்க, இன்னொன்று வந்து ரேம்னேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட், யுஎஸ்எஸ் பால்க்ளின்னுவாங்க. ஸோ இது எல்லாமே பாதுகாப்பு, இது ஒன்று, அதாவது இஸ்ரேல் பக்கத்தில் நிற்கிறதா, அப்படியே இந்த பக்கம் வந்தால் நான் ரெண்டுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள்,
இது எங்கன்னா ஈரானுடைய பக்கத்தில் இருக்கிறது, அதாவது யுஎஸ்எஸ் ஸ்ட்ரெத்தம் அப்படின்ற ஒரு பகுதியில் இங்கே பெர்ஷியா கல் பக்கத்தில் நிற்கிறதா, ஓமன் பக்கத்தில் நின்றுக்கிறதா. அப்படியே இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா யுஏஇக்கு பக்கத்தில் சவுதி அரேபியாவுக்கு நடுவில் அந்த கடல் பகுதியில் இருக்கிறதா. ஸோ இது வந்து மெக்ஃபோல் அப்படின்வாங்க. அப்போ ஈரான்கிட்ட பக்கத்தில் ரெண்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படியே ரெட் சி கடலில் நாலுன்னு பார்த்திங்க அப்படின்னா யுஎஸ்எஸ் கார்னரின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருக்காங்களா, இது நாலு. இது எதுக்காக அப்படின்னாங்கன்னா சுற்றி பாதுகாப்பு. நாளைக்கு ஈரான் ஏதாவது உள்ள நுழையும் பட்சத்தில் அந்த ஒன்றுன்னு போட்டிருக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லார்ஜ் அட்டாக் மிசைல்ஸ், சாரி லார்ஜ் லேண்ட் அட்டாக் மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து 2500 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது. ஸோ எல்லாமே அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க. 9 அமெரிக்காவுடைய போர்க்கப்பல், 222 க்ரூஷியல் மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது. நாளை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் அப்படியே களத்தில் இறங்கலாம்ன்ற மாதிரி தயார் இருக்காங்க. இதில் உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும். கேள்வினா நீங்களும் கேட்டிருந்தீங்க, எப்போ அந்த சீனா போர்க்கப்பல் கொடுத்தாங்களே எங்கேயாவது கண்ணுக்கு தென்படுகிறதா என்றால், இதுவரை நியூஸில் சும்மா அப்படி சொன்னது மட்டும்தான் இருக்கிறது. இது வரைபடத்தில் எங்கேயுமே நானும் தேடி பார்த்துட்டேன். எங்கிட்ட தனியாக சேட்டலைட் இருந்தால் கூட நான் கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவேன், யாராவது சொன்னால் தான் எடுத்து சொல்ல முடியும். ஆனால் இதுவரை யாருமே சீனாவுடைய போர்க்கப்பல் எங்கே இருக்கிறது என்று கூறவில்லை. நாளை முடிந்தால் நான் வெளியேறேன், சும்மாவே வாயில் வட சுட்டுட்டாங்களா இல்லை நிஜமாவே அங்கே விரைந்து சென்று கொண்டு இருக்கிறதா அப்படின்றது நாளைக்கு தான் கிட்டத்தட்ட உறுதிப்பட தெரியும். ஆனால் அமெரிக்காவோட போர்க்கப்பல் இருக்கிறது தெரிகிறது, மற்ற கப்பல் கூட தெரிகிறது. ஆனால் சீனாவுடைய போர்க்கப்பல் இருக்கக்கூடிய பகுதிகளை இதுவரை யாரும் வெளிப்படுத்தவில்லை. சிரியாவுக்குள்ளே நடந்த ஒரு தாக்குதல், இரண்டு இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒன்று ரஷ்யா வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, தாக்கல் நடத்தல குறிப்பாக இடிலிப் அப்படின்ற ஒரு பகுதியில் 5 சிவிலியன்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அங்கே நடத்திய தாக்குதலில் கேம்ப்பு மாதிரி இருந்திருக்கு, அதாவது ஐடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேம்ப்பு பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதில் குறிப்பு 3 பெண்கள் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்லப்படுகிறது. அங்கேயும் பொதுமக்கள் இருந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. சிரியாவில் சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து 4வது முறை சிரியாவில் இருக்கக்கூடிய அலிப்போ அப்படின்ற விமான நிலையத்தின் மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. சிரியாவிலிருந்து 8 பேர் இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அமாஸ் தரப்பில் இன்னொரு ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ பதிவு வெளியும்போது, அதாவது கடற்பகுதிக்குள்ளாரியும் எங்களுடைய படைகள் தயாராக இருக்கிறது, எங்கெங்கப்பா போர் விமானம் நிறுத்தி வச்சுருக்கீங்க, ரைட், எல்லாமே அலர்ட்டாக இருந்துக்கோங்க, நாங்கள் கிட்டத்தட்ட களத்தில் இறங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இங்கே காசாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதாபிமானமற்ற தாக்குதலுக்கு எந்தெந்த நாடுகள்லாம் உதவி செய்கிறதோ அந்த நாடுகளும் இந்த இனப்படுகொலைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு கிரைமுக்கு உந்துதலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் எரடகன் அவர்கள் வந்து இன்றைக்கி பாராளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதாவது அமாஸ் வந்து ஒரு தீவிரவாதிகள் கிடையாது, அவங்க நிலத்துக்காக அவங்க உரிமைக்காக போராடப்படுகிற ஒரு இயக்கம். அது எப்படி முஜாஹிதீன் எப்படி அவங்க நிலத்துக்காக போராடுகிறார்களோ அதே போல் தான் அமாஸ். அமாஸ் வந்து இந்த டெரரிஸ்ட்னு சொல்லாதீங்க. அதே போல் நான் சிரியா இஸ்ரேலுக்கு நான் போகணும்னு நினச்சேன், ஆனால் நான் போக மாட்டேன், அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எல்லா உலக நாடுகளையும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு, கொஞ்சம் அமெரிக்காவுக்கும் இந்த பக்கம் இஸ்ரேலுக்கும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், அதனால் அந்த வார் நிறுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்கள் கிட்டே ஒரு லட்டு மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது துருக்கி. என்ன காரணம் அப்படின்னா, நேட்டோ நாடுகள் வந்து ஸ்வீடனுக்கு இணைவதற்கு உங்கள்கிட்ட ஒப்புதல் கேட்கும்போது நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை, ஏதாவது நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா நான் ஒப்புதல் கொடுக்குறன்ற ஒரே ஒரு கோட்டீஸ்வர முத்திரையை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களால் முடிந்திருக்கும், ஏதாவது ஒரு நெருடல் கொடுக்குற மாதிரியாக இருந்திருக்கும், ஆனால் நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் என்றால் பயன்படுத்தவில்லை. அப்படியே நைஸாக சைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெளியில் பேசுகிறத மட்டும் நல்லா பேசுகிறீங்களோன்ற ஒரு கருத்து எனக்குள்ளே தோன்றுகிறது. ஆனால் ஹங்கேரி பற்றியாக தெளிவாக இருக்கிறது. ஹங்கேரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இல்லை, நாங்கள்லாம் வந்து சுத்தமாக நேட்டோ வந்து ஸ்வீடன் கூட இணைவதற்கு நாங்கள் ஒப்புதல் பெறவில்லை, நாங்கள் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஒரு புகைப்படத்தில் பார்க்குறீங்களா, அதாவது அமாஸ்னுடைய பெட்டாலியன் கமாண்டரை வந்து நாங்கள் நேற்று எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னுடைய ஸ்போக் பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான்லேருந்து வருஷத்துக்கு 100 மில்லியன் டாலர் காசாவுக்குள்ள மக்களுக்கான நல உதவிகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கான நல உதவிகளை அமாஸ் தரப்பில் 1 ரூபா கூட மக்களுக்கு கொடுக்காம தனது சுயலாபத்திற்காக எடுத்து அண்டர் கிரவுண்ட் அமைக்கிறது, மீது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நாடகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு தலைவர்கள், ஆஸ்திரியானுடைய தலைவர், செக் ரிப்பப்ளிக்கோட தலைவர்கள் இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணிவிட்டு தனது முழுமையான ஆதரவு வந்து கொடுக்குறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கத்தாரனுடைய பிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஷேக் அவர்கள் வந்து பெரிய அளவுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அதாவது முடிந்த அளவுக்கு பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பிணைய கைதிகளை விடுவித்தார்கள் என்றால் அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு பெரிய அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கோம் அமாஸ் தரப்புன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னா, லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா குரூப்பும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமாஸினுடைய குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய இஸ்லாமிக் ஜிகாத் அஃபீஷியல்ஸ் வந்து பெரிய அளவுக்கான ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இந்த மீட்டிங்கில் அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ரான் அவர்கள், அதாவது பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் இங்கே இஸ்ரேலுக்கான விசிட்டை முடிச்சுட்டு இங்கே எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு நேராக பாலஸ்தீனத்துக்கு போயிட்டு அவாஸ் அவர்களை பார்க்குறாங்க. அங்கே உங்களோட நிலைப்பாடுகள் என்ன, ஏதாவது இப்போ ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இதனால் பாலஸ்தீன தரப்பில் கொஞ்சம் கடுமையாக தான் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் அப்படின்னா இந்த இஸ்ரேல் காசானுடைய இஷ்யூவில் யூஎஸ்னுடைய ஸ்பை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமாஸ் தரப்பில் ஏவப்பட்ட ராக்கெட் செயலிழந்து பாதி விழுந்து அந்த மருத்துவமனையில் விழுந்து வெடித்ததோ அந்த அளவுக்கான இழப்புகள் இது இஸ்ரேல் இருப்பதற்கு 100% வாய்ப்பில்லை என்றது யூஎஸ்னுடைய ஸ்பை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துருக்காங்க. அதாவது இப்படி வெடிஞ்சு விழும்போது என்ன பண்ணால் அந்த பக்கத்துலேயே இருந்துருக்காங்க, அப்படியே கண்ணு முன்னாடி விழுந்து வெடிச்சிருந்தா ஸ்பைனா என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருந்திருப்பாங்க இல்லையா, அதனால் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்காங்க போல். அப்போ இத்தனை நாள் சொல்லாமல் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நேராக எங்கே போகிறது தெரியுமா, ஓரளவுக்கு முடிச்சுட்டேன், அப்டேட் எல்லாமே முடிச்சிட்டேன், இப்போ நேராக உக்ரைன் போயிடலாம் நம்ம. ஏன்னா உக்ரைனுக்கு என்னென்னா, ஆஸ்திரேலியா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், 12.5 மில்லியன் அளவுக்கான மிலிட்ரி எய்ட் நான் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம். குறிப்பாக கன்னி வெடிகளை அகற்றுவதற்கான மிஷன் மாதிரியை வந்து ஒரு எக்யூப்மெண்ட் கொடுக்க போகிறோம். அதெல்லாமே எக்ஸ்ரே அளவுக்குலாம் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைன் தரப்பில் ஒரே ஹாப்பி. அமெரிக்கா தரப்பில் ஒரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 பில்லியன் அளவுக்கு ஒப்புதல் கேட்டாங்க, ஒரு 60 பில்லியன் உக்ரைனுக்கும் மீதி கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் சைடில் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பைடன் அவர்கள் பெரிய அளவுக்கு பிளான் பண்ணார்ல, அந்த பிளான் எல்லாமே வந்து சந்து கேப்பில் இதை கொண்டு வந்து நிறுத்தாதீங்க, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. இப்போ ஃபண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பிய யூனியன் 2024 வெறும் 9 பில்லியன் தான் கொடுக்குறாங்களாம், 18 பில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 9 பில்லியன் வந்து சேரலையா 2024, ஏதோ இப்போதைக்கு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். இதில் வருத்தம் என்ன தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது, அவங்களால தான் கொடுக்க முடியலையே, அதான் ஹங்கேரியோட பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து தொடர்ந்து தடுத்துகிட்டே இருக்கிறாரு. அப்புறம் எங்கே கொடுக்கறது பார்க்கலாம், அதுவே வந்து சேருதா இல்லை வெறும் வாயில் வடை சுட போகிறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் யூரோப் யூனியனோட ஜோசப் போரல் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ஹங்கேரியை வந்து நிர்பந்திக்கலை, நீங்கள் வந்து யூரோப் யூனியன்லேயே இருங்கன்னு சொல்லிட்டு இருந்து எங்கள் தலையை வாங்குறாங்க, என் உசுறு வாங்கிட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் வந்து தடை விதிக்கிறது, எல்லாத்துக்கும் வந்து குறுக்கு குறுக்காக வந்து நிற்கிறது, தயவு செய்து எங்களுக்கு கூட ஒத்துமையாக இருந்து இருக்கிறது தான் இருங்க, இல்லைனா வெளியே போயிடுங்க, உங்களெல்லாம் நான் இழுத்து பிடிச்சிட்டு இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப அப்படியே டென்ஷனாக முன்னாடி மைக் இருந்தால் கூட கடிச்சு துப்பிடுவார் போல் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கார். ஒன்று. ரெண்டாவது என்ன விஷயம்னா, நாங்கள் ஒருபோதும் கியூ, உக்ரைனில் இருக்கக்கூடிய கியூ இருக்கு இல்லையா, அதை வந்து ரஷ்யாவுடைய பப்பட், அதாவது ரஷ்யாவுடைய கோமாளியாக மாற்ற விரும்பவில்லை, முழுக்க முழுக்க எங்களுடைய கோமாளியாகவே இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணுன்ற அளவுக்கு, ரஷ்யா சொல்கிறத கேட்குற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன்னு இருக்காங்க. சிம்பிளாக அமெரிக்காவுடைய கோமாளிகளாகவே மாற்ற போகிறோம் அப்படின் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பார்க்கறதுல கிட்டத்தட்ட 3 விஷயத்தை நெருங்கிட்டோம். 1, போலந்தினுடைய முன்னாள் அதிபர் ட்ரூசா அவர்கள் இருக்கிறார்ல, அவருடைய காரில் வந்து ஒரு ட்ராக்கிங் டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த ட்ராக்கிங் டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சதில் என்ன ஒரு பெருசுன்னா, இந்த காரை வச்சு தான் பெரிய உக்ரைனுக்கு போகிறது வரது மீது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. நல்ல வேலை இப்போயாவது கண்டுபிடிச்சிங்களேன்ற மாதிரி யார் அந்த ட்ராக்கிங் டிவைஸை காருக்குள்ளே பொருத்தியிருப்பாங்க, வேறு யார், ரஷ்யாவோடைய ஸ்பை தான். இருந்தாலும் ஒரு அதிபரோட காரில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸை ஃபிட் பண்ணி அது போயிட்டு வர அளவுக்கு இருக்குன்னா, அப்போ எந்தளவுக்கு ஈஸியாக ஸ்பை உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அது உங்களோட வீக்னஸாக என்னன்னு தெரியல. இவங்க தான் பார்டர் பகுதியில் போயிட்டு பாதுகாக்க போகிறாங்க. ஃபைனலாக அந்த கெர்ஷியனுடைய பகுதியை வந்து குறிப்பாக முன்னேறணமாக சொன்னாங்கல்ல, இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ரெட் கலராக வெடிஞ்சிருக்குல்ல இந்த மூலையில் காட்டியிருக்கேன் பாருங்கள், செவப்பு கலர் வெடிஞ்சது எல்லாமே வந்து ரஷ்யா நடத்திய தாக்குதல், ப்ளூ கலர் வந்து அவங்க நடத்திய தாக்குதல், அவங்க உள்ளே நுழையிறாங்க, ரஷ்யாவும் ஈக்குவலாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு கணிசமான பகுதிகள் அப்படியே வித் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற பகுதியிலும் ரஷ்யாவுடைய கைகள் கைவசம் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. ஓரளவுக்கான தகவல் ஐ திங்க் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சேலா, நன்றி, வணக்கம்.